நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளா மாநிலம் கோட்டயத்தில் உள்ள பயஸ்டந்த் என்ற கான்வென்ட் ஹாஸ்டலில் தங்கியிருந்தவர் தான் 19 வயதான சிஸ்டரான அபயா. கன்னியாஸ்திரியாகும் விருப்பத்தில் 1990 அந்த கான்வென்டில் இணைந்தார். அவர் கோட்டயம் பிசிஎம் கல்லூரியில் 2 ஆம் ஆண்டு படித்தும் கொண்டிருந்தார். இந்நிலையில்தான் 1992 March 27 என்று பயஸ்டந்த் கான்வென்ட் ஹாஸ்டல் கிச்சனுக்கு அருகே உள்ள கிணற்றில் சிஸ்டரான அபயா பிணமாக மீட்கப்பட்டார். மர்மங்கள் நிறைந்த இந்த மரணம் குறித்து உள்ளூர் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அதில் அபயாவின் குடும்பத்தில் பலரும் தற்கொலை செய்திருக்கிறார்கள், எனவே அபயாவும் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்ததாக போலீஸ் தரப்பிலும் கூறப்பட்டது. அதே சமயம் கான்வென்டில் ஃப்ரிட்ஜ் அருகே அபயாவின் ஒற்றை செருப்பு கிடைந்திருக்கிறது, மற்றொரு செருப்பு கிணற்றுக்கு அருகில் கிடைந்திருக்கிறது. ஃப்ரிட்ஜிலிருந்து தண்ணீர் எடுத்து குடித்த பாட்டில் போன்றவை அங்கு கிடைந்துள்ளது. ஃப்ரிட்ஜ் பாதி திறந்த நிலையிலும் பாத்திரங்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்ததாகவும் பார்த்ததாக சிலரும் தெரிவித்தனர். மேலும் அபயாவின் கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் காயம் இருந்ததாகவும் கூறப்பட்டது. இதையடுத்துதான் சிஸ்டரான அபயா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் இருந்தது. அதனால் காவல்துறையும் கிரைம் பிரான்ச் ஆகியவையும் விசாரணை நடத்தி இது தற்கொலைதான் என சாதாரணமாக கூறியிருக்கிறார்கள். உள்ளூர் போலீசார் 17 நாட்கள் விசாரணையும் நடத்தினார்கள். விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாதால் கிரைம் பிரான்ச் வழக்கை கையில் எடுத்து விசாரணை நடத்தியது. கேடி மைக்கேல் என்ற எஸ்பியின் தலைமையில் 9 மாதங்கள் நடந்த விசாரணையில் அபயாவின் செருப்பு, உடைகள் மற்றும் டைரி ஆகியவை அழிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகளும் இருந்தது. அதன் பிறகு சிஸ்டரான அபயா வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என சமூக ஆளுநரான ஜோமன் புத்தன்புரோ என்பவர் கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராடினார். பின்னர் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. நீண்ட விசாரணை நடத்திய சிபிஐ முடிவில் சிஸ்டர் அபயா கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. பாதிரியான தாமஸ் எம் கோட்டூர் என்பவர் அந்த கான்வென்ட்டுக்கு சென்று கன்னியாசிரியான செவி என்ற பெண்ணுடன் தனிமையில் இருந்ததாகவும், இரவில் தண்ணீர் குடிக்கச் சென்ற அபயா அவர்கள் இருவரும் நெருக்கமாக இருந்ததை பார்த்ததால் அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் தகவலும் வெளியானது. கோடரியின் கைப்பிடியால் அபயாவை தாக்கி கிணற்றில் வீசப்பட்டதாகவும், அதனால் அபயா மரணம் அடைந்ததாகவும் சிபிஐ விசாரணையில் தெரிய வந்தது. கன்னியாசிரி அபயா கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய சாட்சியாக திருடன் ஒருவரும் இருந்திருக்கிறார். அபயா கொலை செய்யப்பட்ட அன்று அதிகாலை 5 மணிக்கு 2 பாதிரியார்களை கான்வென்டில் பார்த்ததாகவும் திருடன் அடைக்கா ராஜு என்பவர் சாட்சி கூறியிருக்கிறார். இதுதான் அபயா வழக்கில் முக்கிய திருப்பமாக அமைந்தது. இந்த வழக்கு திருவனந்தபுரம் சிபிஐ சிறப்பு கோர்ட்டில் நடந்து வந்த நிலையில் இன்று நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பு ஒன்றையும் கூறியிருக்கிறது. அதில் சிஸ்டர் அபயா கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும், பாதிரியாரான தாமஸ் எம் கோட்டூர், சிஸ்டரான ஜெபி ஆகியோர் குற்றவாளிகள் எனவும் கோர்ட் கூறியிருக்கிறது. இதனால் இவர்களுக்கு தற்போது ஆயுள் தண்டனை வழங்கி கோர்ட் அதிரடியாக தீர்ப்பு ஒன்றும் வழங்கியுள்ளது. சிஸ்டரான செபி தற்போது மகளிர் சிலையிலும் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கை பற்றியும் இந்த தீர்ப்பை பற்றியும் இந்த செய்தியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.